என்ன நியாயடா எப்பா சாமி குவாட்ரு ஒரு கட்டி குடிக்கிறோம் அதுல 10 ரூபாய் ஏற்றிக்கிறாள். நீங்க வந்து குடி குடியில கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை நம்மளால ஓடிறோம். குடிமகன் நாங்கள்லாம் இருக்கிறாங்களே கேட்டாங்களா எங்களுக்குன்னு ஒரு சங்கம் நாங்கள் ஆரம்பிச்சுங்க மறுபடியும் ஒரு புரட்சி நாங்கள் பண்ணணும். ஓகே ஓகே நீங்கள் இது எல்லாம் வேலைக்கு ஆகும் அம்மா இல்லாதனால அவன் தலையெடுத்து ஆடுறான் இதுதான் உண்மை. எங்கள் அம்மா இருந்தாலும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக குஷி நிற்கிறேன் நாட்டு சாருக்குலேருந்து. நான் இது வரைக்கும் எம்ஜிஆர் இருந்தார் கிடையாது, கலைஞர் இருந்தார் கிடையாது, நெல் இருந்தது கிடையாது, மோடி கிடையாது. அவன் பேர் என்ன? நான் வந்து ஏற்றி விட்டேன். நாங்கள் எங்கே போகிறது? 50 ரூபா தந்தா இவன் வந்து 8 ரூபான்றான் வாட்ரு. எங்க போறது? கேஸ் 8 ரூபா, வாட்ரு 8 ரூபா. எங்க தெருவில் குடிச்சா போலீஸ்காரன் குடிச்சு போடுறான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? குடிச்சிட்டு தான் வரோம். இதெல்லாம் வேலைக்கு முதல்ல எங்களை கேட்டாங்களா? முதல்ல குடிமகன் நாங்கெல்லாம் இருக்கிற எங்களை கேட்டாங்களா? யாரா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் ஏற்றதா இருந்தால் எங்கள் இதில் கை வைப்பாங்களா அவங்க? அதுதான் கேட்குறேன் நான். யாரை கேட்டு வைப்பாங்க அவங்க? ஆ ஏங்க அவனுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தாதா? ஏற்கனவே அதிக சம்பளம் அவனுக்கு வாங்குறானுங்க. இது இல்லாமல் எங்கள் எங்கள் கையில் கை வைப்பாங்களா அவங்க? நாங்கள் கூலி தொழிலாளிங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 100 ரூபா 50 ரூபா சம்பாதிக்கிற ஆளுனாங்க எங்கள் கையில் மடியில் கை வைப்பாங்களா? அவனுக்கு ஏறுனா டபுள் மடங்கு சம்பளம் வாங்குறானுங்க. அவனுங்க எங்கள் மடியில் கை வச்சு அவங்க சம்பளம் கொடுப்பாங்களா அவங்களுக்கு? ஆ தீபாவளி இது வேறு. ஆ ஆ ஆ இது யார் யார் எப்படி எது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆ நான் ஒரு கோட்டு சருகுக்கு 10 ரூபா குறைஞ்சு பிச்சை எடுப்பேன் நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு வருவேன். எங்கள் மடியில் கை வைப்பாங்களா அவங்க? போடுங்க டிவியில் போடுங்க போடுங்க. அதுதான் வேற என்ன காலில் குடிக்கிறாங்க பாருங்க. அவங்களால தான் இந்த வேலையை ஏறின காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா காலில் விடிகாலில் எல்லா வாயிண்டப்பும் திறந்து வச்சுக்கிறாங்க. அந்த வாயிண்டப்லாம் மூடணும். முதல்ல 1000 கடை திறந்து வச்சுருந்துட்டு 500 கடை மூடினாங்க. திருப்பி அந்த 500 கடை திருப்பி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப தப்பு. அதையும் ஓப்பன் பண்ணாங்க. அது கேட்டுக்கலாம்ல. சாயங்காலத்தில் கோதுமை குடிக்கிறாங்க. அந்த கோதுமை குடிக்கிட்டு விடிகாலில் குடிக்கிறவங்களாம் திறந்து வைக்கிறாங்கல்ல அவங்க கேள்வி கேட்கணும். அவனுக்கு வேலை செய்யாம சம்பளம் வாங்கி போறானுங்க. அவங்களுக்காக நாங்க கொடுக்கணுமா காசு? அவனுக்கு சம்பளம் ஏற்றதுக்காக நாங்க கொடுக்கணுமா காசு? ஏங்க நாங்க ஒரு 3000 4000 சம்பளம் வாங்குற ஆளுங்க. புரியுதுங்களா? அந்த சம்பளம் வாங்குற ஆளுக்கு எங்க வருமானத்துல கை வைப்பாங்க. அவனுங்க உடம்பு போகாம வாங்கி போவானுங்க. அதுக்கு எங்க வருமானம் நாங்க கொடுக்கணும் காசு? எங்க வருமானத்தை வச்சு எங்க டபுள் மடங்கு சம்பளம் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு. 100 ரூபாய் கொடுத்துட்டு 300 ரூபாய் எட்டு போய் வீட்டில் விட்டு என்ன பண்ணுவோம்? 4 பசங்க 3 வேளை சாப்பிட்ணும். 1 கிலோ அரிசி 40 ரூபா, 50 ரூபா நீங்கள் காய்கறி சாலையே 100 ரூபாய் போகுது. எங்கள் அம்மா இருந்தது நாங்களும் வச்சுக்கா அவனுங்களா 5 பைசா புரோஜனம் வச்சுக்கலாம். இப்போ எங்கள் அம்மா இருந்ததுன்னு வச்சுக்கலாம். அம்மா இந்த அளவுக்கு விடுவாங்களா? அவனுக்கு விடுவாங்களா? இந்த அளவுக்கு விட மாட்டாங்க. அவனுக்கு சரியான ஆப்போச்சான் எங்கள் அம்மா. இப்போ எங்கள் அம்மா இல்லாதனால அவன் தலையெடுத்து ஆடுறான். இதுதான் உண்மை. எங்கள் அம்மா இருந்தது கடைன்றது வந்து பப்ளிக் சேவைக்கு. அவங்க வந்து திறந்து வைப்பாங்க. நாங்கள் குடிக்கிறாருந்தான் அவன் கடை திறந்து வச்சுக்கிறான். நாங்கள் வாழைனா அந்த கடை கிடையாது. நாங்கள் தானே முட்டாள். நாங்களும் போய் போய் வாங்க. நீ 200 ரூபா என்ன வேணும் நாங்கள் குடிக்கிறோம். போயிட்டு 200 ரூபா என்ன வேணும் போய் குச்சிட்டு வரோம். அந்த வீட்டுக்கு காய்கறி வாங்கி தரமில்லை, இது வாங்கி தரமில்ல நம்ம சொல்லக்கூடாது. அதான் தப்பு. நீ ஏன் முட்டாள அவர? அவன் காய்கறி கடை தந்து வச்சுருக்கான். போய் வீட்டுக்கு ஒரு 5 ரூபாய் கத்திரிக்காய் வாங்கினான், தக்காளி வேணாலும் வாங்கி போய் கொடுக்குறான். அவன் பைப்புக்கு அவன் கடை வைக்கிறான். இவன் கவர்மெண்ட் பைப்புக்கு கவர்மெண்ட் கடை வச்சுக்குது. கடை திறந்து வைக்கிறது வைக்கப்பாங்க. நம்ம ஏன் வந்து குடிக்கிறோம்? நீ தெரிஞ்சுப்போ. நீ குடிக்காம போ. நீ ஏன் போய் குடிக்கிற? நீ ஏன் குடிக்கிற? நீ கஷ்டப்படுற, சம்பாதிக்கிற, குடும்ப பாரு, குடும்ப பாரு. நான் வந்து ஏன் வாங்குறாங்க? படிக்கணும் வாங்குறீங்களா? லட்சக்கணக்கில் வாங்குறாங்க. அவங்களும் நானும் உண்டா?
அவனுக்கு முதல்ல 8 மணி நேரம் வேலை செய்யறானுங்களா? முதல்ல கவர்மெண்ட் ஷாப்ல 8 மணி நேரம் முதல்ல வேலை செய்யறானுங்களா? கிடையாது. அப்புறம் என்ன, அவனுக்கு தான் உன்ன சம்பளம் ஏத்தனா? அது எங்க அம்மா இருந்தாங்க பாத்தீங்க ஜெயலலிதா, அவங்க தாங்க கரெக்ட். அவனுக்கு அந்த எங்க அம்மா இருந்தாங்க அவங்க தான் கரெக்ட். இப்ப இருக்கிற ஆட்சி கரெக்ட் இல்லை. நாட்டில் வந்து குடிக்கூடாதுன்னா குடிச்சவனோட படிச்சவனோட குடிச்சவன் தான் ஜாஸ்தி, சரியா? 99% குடிக்கிறான். கவர்மெண்ட் வேலை ஏற்றுனாக்கா குடிக்கிறது குடிக்கூடாதுன்னு வந்து ஹெல்மெட் போட்டு தான் நீ போனோம் அப்படிங்கிறாங்க. ஏன் நீ கவர்மெண்ட்ல கடை விடுற, கடை விட விடுறதுனால தானே எல்லாரும் குடிக்கிறான். விலை வந்து நீ விலை ஏற்றி சரியா சரக்கு விலை ஏற்றிட்டாங்கல்ல, குற்றம் மாபெரும் குற்றம். உங்களுக்கு ஊழல் பண்றானுங்க, வேலவும் செய்யறானுங்க. நாங்க கஷ்டப்படுறோம், எங்க காசை வாங்கி அவனுக்கு 12% கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப். நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதோ குவாட்ரு ஒரு கட்டிங்கு குடிக்கிறோம், அதெல்லாம் 10 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிங்கன்னு கேட்டால் 12% ஏற்றி வாழலாம். அந்த 12% கவர்மெண்ட் ஸ்டேர்மெண்ட் கொடுப்பாளுவா? நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டேர்மெண்டா? நாங்கள் மக்கள், ஓட்டு போட்ட மக்கள். நாங்கள் எங்க இது என்ன ஆகுது உழைப்பாருங்க, எங்கள் உழைப்பை சுழண்டி இதை யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. அதுதான் வந்து நுண்ணியமான ஒரு வேலையை வந்து நியமிக்கணும். 100 ரூபாய் 100 ரூபாய் அவன் 10 ரூபா இவன் 5 ரூபாய் ஏற்றிக்கிறான். அதான் சொல்றேன், 110 ரூபாய் கோட்டுனா இவன் 115 ரூபாய் வாங்கிக்கான், இவனுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இவன் யார்? இவன் மாமனம் மச்சானா? இல்லை என் தலைவர் கட்டமைப்பு சொன்னது தான் சொல்லணும். நான் குடித்தேன், ஏழு குடித்தேன், உனக்கு என்ன நான் கொடுக்க இஷ்டம் தான் எல்லாம் கிளம்புறான்றான். இவன் கடைக்காரன் இன்னும் பார்த்தா அப்ப கூட கடை மாரி 110 ரூபாய் தான் சருகு, 115 ரூபாய் கொடுன்றான். 120 ரூபாய் அப்படின்னு கிடையாது, போகலாம் வேற கடைக்கு போய் வாங்கிக்கலாம். யாரு கடைக்கு போறாரோ அதான் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கூட்டமைப்பு சங்கம் எங்களுக்குன்னு ஒரு சங்கம் நாங்க ஆரம்பிச்சோம். ஆடு சங்க மறுபடியும் ஒரு புரட்சி நாங்க பண்ணணும். ஓகே ஓகே, சூப்பர் 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 ஓகே. எனக்கு மழை காசு நான் வந்து குடிக்கிறேன் அவ்வளவுதான். அதை வந்து வலை ஏத்துனாங்க, இவ்வளவு ஏத்துனாங்க, அவ்வளவு எதுனாலும் சொல்லக்கூடாது. 1000 ரூபாய் குடிக்கிறோம்ல, அதெல்லாம் பொறுப்பே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு வந்து சேதம் கிடையாது. அவங்க வந்து குடிக்காதீங்கன்றா வலை ஏற்றுறாங்க. நீ ஏன் வரோம் குடிக்கிறதுக்கு? இதுதான் உண்மை. என்ன இவங்க ஏன் வரீங்க குடிக்கிறதுக்கு? நீங்கள் ஏன் வரீங்க? அவங்கள வந்து வந்து நீங்கள் வந்து குடி குடின்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்கள நம்மளும் தான் ஓடிடுறான். அவங்க தேடி வரலையா? உனக்கு முன்ன தேடி வந்து எனக்கு குடிதான் குடிதான்னு அவங்க சொல்லலையா? நம்மளும் தெரிஞ்சு குடிக்கிறான். என்ன அப்பா சாமி, இது வந்து மிகப்பெரிய அநியாயம். இது அதாவது எதுக்கு ஏத்துறது? நீங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்ல, 10 ரூபாய் ஏற்றிருக்காங்க, 10 ரூபாய் ஏற்றிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்படுறோம் மக்களை எல்லாம், எவ்வளோ கஷ்டப்படுது மக்களை எல்லாம், எவ்வளோ கஷ்டப்படுது. இப்போது 100 ரூபா சம்பளம் வாங்குறவன் எப்படி சாப்பிடுவான்? எப்படி சாப்பிடுவான்? சரி, குடிக்காம விட்டு போயிடுறோம், எல்லாத்தையும் மூடிடு, இது எல்லாத்தையும் மூடிடு, எல்லாத்தையும் மூடிடு. இது நீ ஏன் திறந்து வைக்கிற? ஒரு ரேஷன் வேலை போய் ரேஷன் வாங்க மாட்டேறீங்க. வாங்கி சாப்பிடலாம் கீழே நின்னுக்கிறீங்க. வந்து 10 பாட்டில் கூட 20 பாட்டில் கூடுன்னு எதுக்கு? உங்களுக்கு தேவைன்னு தான். அதை கவர்மெண்ட் தப்பு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் தப்பு சொல்லக்கூடாது. இது கவர்மெண்ட் தப்பு சொல்லு. அவங்க பைப்புக்கே அவங்க கடை தந்து வைக்கிறாங்க, நம்ம குடிக்கிறோம் அவ்வளோதான். நம்ம பண்டை போட்டு குடிக்கிறோம், அவங்க கடை தந்து வச்சுக்கிறாங்க. இதுதான் மெயின் மேட்ரு. நம்ம குடிக்காமல் இருந்தால் அவங்க ஏன் கடை தந்து வைக்கிறாங்க? நம்ம குடிக்காமல் இருந்தால் ஏன் அவங்க கடை தந்து வைக்கிறாங்க? மூட்டு போக போகிறாங்க.